friends, welcome to Somi Homemaker. இன்னைக்கு நம்ம சோமி ஹோம்மேக்கர்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ குக்கர்ல வந்து எப்படி கொலையாம வந்து நம்ம chicken biryani செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ நார்மலா வந்து நம்ம தக்காளி சாதம் எல்லாம் செய்யற மாதிரி தான் வந்து பிரியாணியோ. ஆனா வந்து அது ஒரு சிலர் செய்யும்போது பாத்தீங்க அப்படினா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து குழஞ்சி வந்துருது, ரொம்ப பளபளன்னு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. சோ குக்கர்ல வந்து எப்படி நல்லா கொலையாம நல்லா பளபளன்னு உதிரி உதிரியா வந்து நம்ம chicken biryani செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பவுடர் வந்து நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரியாணி இல ரெண்டு மூணு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், ரெண்டு மூணு கிராம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம். ஸோ இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு வந்து எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு பேனில் வந்து போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அது கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இவ்வளோவே வந்து நம்ம பிரியாணிக்கு போட போகிறது கிடையாது. அந்த மசாலா பவுடர் வந்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு வேணுங்கிறப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி சாப்பாடு, பிரியாணி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு பிரியாணி இல, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ஏன் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி போடுறோம் அப்படின்னா, தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நமக்கு வெங்காயமெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையானது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய விட்டுக்குங்க பிரியாணிக்கு, அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா பளபளன்னு நல்லா வரும். இப்போ தக்காளி வந்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளி வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள் வந்து சேர்த்திக்கலாம். அடுத்தது இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து அது எல்லாமே சேர்த்துல அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் வந்து எடுத்து சேர்த்திருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்திருக்கேன். அடுத்தது வந்து காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து நீங்கள் மிளகாய்த்தூரோட அளவு வந்து கூட்டியோ குறைச்சோ வந்து போட்டுக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது வந்து கரெக்டான காரமாக இருந்துச்சு, ரொம்ப காரம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து 1 கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு வந்து புதினாவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்குவோம். அடுத்து வந்து நான் 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனோட அளவும் நம்ம அரிசியோட அளவு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ வந்து அரிசி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது. அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த சிக்கன் வந்து சுருளை சுருளை வந்து நம்ம வதக்கிக்கணும். சிக்கன் அப்படியே நல்லா சுருண்டு வந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சிக்கன் வந்து வெந்திருக்கும். ஸோ உடனே வந்து நீங்கள் அரிசி வந்து போட்டக்கூடாது. நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்குவோம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சு கூட கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்து வெந்திருக்கும். அதை வந்து நம்ம பிரியாணி கூட சாப்பிடும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதுவே நாட்டுக்கோழியில் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து சிக்கன் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி போடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரிசி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணியில் சேர்த்திக்கலாம். இப்போ இது அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் அரிசியோட அளவும் தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 1:2 ரேஷியோ தான். 1 கப் வந்து அரிசி அப்படின்னா 2 கப் அளவு வந்து தண்ணி.
இப்போ வந்து நமக்கு சிக்கன் கொஞ்சம் இருக்கிறதுனால சிக்கன் வேகறதுக்காக இன்னொரு ஒரு அரை கப் வந்து சேர்த்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அரிசிக்கு வந்து 1:2, அப்போ சிக்கன் வேகறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சிக்கன் அப்படிங்கும்போது தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இதுவே நார்மலாக நமக்கு வெஜ் பிரியாணி அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து 1:2 வந்து போதுமான அளவு இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கூட வந்து அரிசி வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 கப் அளவு வந்து அரிசி அப்படிங்கிறனால 4 கப் அளவு வந்து தண்ணி சிக்கனுக்காக வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நீங்கள் தண்ணி கூட வந்து பாதி அளவு தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் பால் ஊற்றல, ஆனால் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இன்னும் தேங்காய் பாலோட ஃப்ளேவருக்கும் அந்த சிக்கனோட ஃப்ளேவருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். 2 கப் தண்ணி அப்படின்னா 2 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கேஸ்கெட் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருவோம். இப்போ நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு எப்பவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து பிரியாணியில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விசில் இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்படியே நல்லா வந்து மெத்து மெத்துன்னு ரொம்ப பளபளன்னு வந்து பிரியாணி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட குலையவே இல்லை, அப்படியே நல்லா ஆவி பறக்க பறக்க அப்படியே சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்க்க வந்து டெம்ட் ஆகுது. கொஞ்சம் கூட குலையில் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சம் சிக்கனுக்காக சேர்த்து ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து தயிர் பச்சடியோடு வந்து சிக்கன் கிரேவியோடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு இருக்குல்ல. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சௌமி ஹோம் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.